ஓம் குருப்பியோ நமக. ஏழாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகம். ஏதத்யோனி பூதானி சர்வாணித்யுபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதக பிரபவ பிரலயஸ்ததா. ஈஸ்வரன் என்ற தத்துவம், பிரம்ம மற்றும் மாயா என்ற தத்துவங்களின் சேர்க்கை என்று பார்த்தோம். ஈஸ்வரனை இந்த ஜகத்திற்கு காரணம் என்று நாம் கூறும்பொழுது ஈஸ்வரன் எப்படிப்பட்ட காரணம் என்பதையும் பார்க்க வேண்டும். எந்த ஒரு சிருஷ்டிக்கும் இரண்டு வகையான காரணங்களை நாம் பொதுவாக பார்க்கலாம். உதாரணமாக பானையை எடுத்துக்கொண்டால், பானை உருவாக களிமண் ஒரு காரணமாக இருக்கிறது. களிமண் எப்படிப்பட்ட காரணம்? பானை களிமண்ணால் தோன்றியுள்ளது. பிறகு அது நிலைக்க, அதாவது பானை பானையாக இருப்பதற்கு களிமண்தான் காரணமாக இருக்கிறது. பிறகு பானை உடைந்துவிட்டால் அது களிமண்ணாகவே மாறிவிடுகிறது. இவ்விதம் பானையின் சிருஷ்டி, ஸ்திதி மற்றும் லயத்திற்கு களிமண் காரணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரணத்திற்கு பெயர் உபாதான காரணம். சிருஷ்டி, ஸ்திதி, லய காரணம் உபாதான காரணம். பிறகு களிமண் மட்டும் இருந்தால் பானை தானாக உருவாகிவிடுமா? உருவாகாது. அதை உருவாக்க அறிவுள்ள ஒரு குயவன் தேவை. அவன் பானையின் சிருஷ்டிக்கு மட்டும் காரணமாக இருக்கின்றான். அந்த வகையான காரணத்திற்கு பெயர் நிமித்த காரணம். சிருஷ்டி மாத்திர காரணம் நிமித்த காரணம், சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் உபாதான காரணம். அப்படியே நாம் ஜகத்திற்கு வருவோம். ஜகத் சிருஷ்டியை பார்த்தால் பகவானின் அபராப்பிரகிருத்தியான மாயா தத்துவம் உபாதான காரணமாக இருக்கிறது. பிறகு பராப்பிரகிருதி அபராப்பிரகிருத்தியின் சேர்க்கையான ஈஸ்வரன் நிமித்த காரணமாக இருக்கின்றார். மாயா இந்த உலகத்தின் உபாதான காரணம். உலகம் என்றால் அனைத்து ஜீவராசிகள், பொருட்கள், சராச்சரம் அனைத்துமே அவைகளின் சிருஷ்டி ஸ்திதி லயத்திற்கு மாயா காரணம். பானைக்கு களிமண் போன்று. பிறகு ஈஸ்வரன், அதாவது பராப்பிரகிருதி அபராப்பிரகிருத்தியின் சேர்க்கையான இறைவன், பானைக்கு குயவன் போல் நிமித்த காரணமாக இருக்கின்றார். இனி ஸ்லோகத்திற்குள் சென்றால், முதல்வரி ஏதத் யோனீனி பூத்தானி சர்வாணி இதி உபதாரய. பூதானி சர்வாணி, சர்வாணி என்றால் அனைத்து, பூதானி உயிரினங்களும், அனைத்து படைப்பும், சிருஷ்டி முழுவதும், ஏதத் சென்ற ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி ஆகிய இரண்டையும், யோனீனி பிறப்பாக பிறப்பிடமாக கொண்டுள்ளது. இந்த முழு படைப்பும் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி ஆகிய இரண்டையும் காரணமாக கொண்டுள்ளது. இதி என்று உபதாரய, அறிந்து கொள்வாயாக. படைக்கப்பட்ட இவைகள் அனைத்துமே பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி ஆகிய இரண்டையும் காரணமாக கொண்டுள்ளது என்று அறிவாயாக. இது முதல் வரியின் சாரம். இனி இரண்டாவது வரியில், அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதக பிரபவக பிரளயக ததா. அகம் நான். இங்கு நான் என்று பகவான் சொல்லும் பொழுது தன்னை ஈஸ்வரனாக இறைவனாக கருதி சொல்கின்றார். நான் கிருஷ்ணஸ்ய இந்த முழு ஜகதக படைப்பிற்கும், பிரபவக சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கின்றேன். இந்த முழு படைப்பின் சிருஷ்டிக்கும் நானே காரணமாக இருக்கின்றேன். பிரளயக ததா, ததா அதுபோலே, பிரளயக அதன் அழிவிற்கும் நானே காரணமாக இருக்கின்றேன். சிருஷ்டிக்கும் லயத்திற்கும் நானே காரணமாக இருக்கின்றேன். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த படைப்பின் ஸ்திதிக்கும் நானே காரணம் என்று கூறுவார். அதிலிருந்து இந்த உலகின் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் இறைவன்தான் என்று நமக்கு கிடைக்கின்றது. அதாவது பகவானே உபாதான காரணம் என்று கூறுகின்றார். இனி இந்த ஸ்லோகத்தின் சாரத்தை பார்த்தால், இங்கு படைக்கப்பட்ட அனைத்தும் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி ஆகிய இரண்டையும் காரணமாக கொண்டுள்ளது. நானே இந்த முழு உலகத்திற்கும் சிருஷ்டிக்கும் லயத்திற்கும் காரணமாக இருக்கின்றேன். இனி அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.